தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகின்றன. இந்த கோட் திரைப்பட வெளியீடை முன்னிட்டு அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையிலும் கோட் படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகவிருக்கிறது. இந்த நிலையில் விஜய் படத்தின் முன்பு தேங்காய் உடைத்தும் பூசணிக்காய் உடைத்தும் ரசிகர்கள் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், பல இடங்களில் ரசிகர்கள் பாடல்களை ஒழிக்கவிட்டும் தாரை தப்பட்டையோடும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். புதுக்கோட்டையில் ரசிகர்கள் எந்த மாதிரியான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அது குறித்தான விவரம். புதுக்கோட்டையில் நிறைய விஜய் நடிகர்கள் போட் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் வந்து கொண்டாடி வருகின்றனர். ரங்கப்பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் படத்தின் பல்வேறு சர்ப்ரைஸ் இருப்பதாக ரங்கப்பிரபு மற்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜய் அடுத்து ஒரு படம் மட்டும்தான் நடிக்க உள்ளனர் என்பதும் இன்றைய படங்களை காட்டிலும் இந்த படத்தின் மீதான ஆர்வத்தை கூட்டியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கோட் படத்தின் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுக்கோட்டையில் இரண்டு திரையரங்கில் இருந்து கோட் திரைப்படம் இன்று திரையிடப்பட உள்ளது. இதன் மூலம் இன்று வந்து ஐந்து காட்சி திரையிடப்பட உள்ளன. இந்த காட்சிகளுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் ஏற்கனவே விற்று தெரிந்துள்ளன. இந்த நிலையில் இன்று காலை 9 மணிக்கு இரண்டு திரையரங்கில் இருந்து கோட் திரைப்படம் வந்து வெளியிடப்பட உள்ளது. காலை முதலே திரையரங்கு முன்பு குவிந்த ரசிகர்கள் வந்து பட்டாசு வெடித்தும் நடிகர் விஜயின் புகைப்படத்திற்கு தேங்காய் உடைத்தும் பூசணிக்காய் உடைத்தும் உற்சாகமாக நடனமாடி வருகின்றனர். மேலும் ட்ரம்ஸ்கள் இசைக்க விஜய் ரசிகர்கள் வந்து உற்சாக நடனமிட்டு நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தை கொண்டாடி வருகின்றனர். மேலும் திரையரங்குக்கு முன்பு உள்ள ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வந்து முண்டி எடுத்துக்கொண்டு ரசிகர்கள் உள்ளே சென்று ரசிகர்களின் பார்வை கேட்டவாறு நடனமாடி வருகின்றனர். அப்போது விஜய் ரசிகர்களை சேர்ந்த ஒரு சிலர் வந்து படம் பார்த்து வந்த ரசிகர்களை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றதும் சிறப்பாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.